குஜராத் மாநிலம் ஹாசிரா கோஹா இடையே ரோபாக்ஸ் முனையத்தை பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த சேவையை தொடங்கி வைத்த பின் பயனாளர்களுடன் பேசிய அவர், பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் கால விரயத்தை தவிர்க்கவும் இந்த சேவை பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்தார். माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी के कर कमलों द्वारा हजीरा में रोपेक्स टर्मिनल का उद्घाटन एवं हजीरा से घोघा के बीच रोपेक्स फेरी सर्विस का फ्लैग ऑफ। इन सेवையை மக்கள் முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். आत्मनिर्भर भारत में ब्लू इकोनॉमी की हिस्सेदारी को मजबूत करने के लिए समुद्र से जुड़े लॉजिस्टिक्स को मजबूत करना बहुत जरूरत है। ये इसलिए जरूरी है क्योंकि हमारी अर्थव्यवस्था पर लॉजिस्टिक्स पर होने वाले खर्च का प्रभाव ज्यादा है, यानी सामान को देश के एक हिस्से से दूसरे हिस्से में ले जाने पर दूसरे देशों की अपेक्षा हमारे देश में आज भी खर्च ज्यादा होता है। நாட்டின் பொருளாதார வளர்ச்சியோடு நீர்வழி பாதைகளை ஒருங்கிணைக்கும் பிரதமரின் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் படகு சேவையின் மூலம் ஹசிராவில் கோஹா வரையிலான பயண தூரம் 370 கிலோமீட்டரிலிருந்து 90 கிலோமீட்டராக குறைவதுடன் பயண நேரமும் வெகுவாக குறையும். நாள் ஒன்றுக்கு 9000 லிட்டர் அளவிலான எரிபொருளும் மிச்சமாகும் என்பதுடன் வாகனங்கள் வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடும் புகையும் கட்டுப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 3 முறை இந்த வழித்தடத்தில் படகு போக்குவரத்து இயக்கப்படும் என்றும் ஆண்டுதோறும் 500,000 பயணிகள், 80,000 பயணியர் வாகனங்கள், 50,000 இருசக்கர வாகனங்கள், 30,000 கனரக வாகனங்கள் இதில் பயணிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலாத்துறையும் இந்த பகுதிகளில் வளர்ச்சியடையும் என்றும் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனா்.